புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 5 வாலிபர்களை உள்ளியன்பேட்டை காவல் நிலைய போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். சமீப காலமாக புதுச்சேரியில் நிலவி வரும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்கும் பொருட்டு புதுச்சேரி எஸ்எஸ்பி நாரா சைதன்யா மற்றும் எஸ்பி சுவாதி சிங் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் புதுச்சேரி போதைப் பொருள் எதிர்ப்பு பிரிவின் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் ஆய்வாளர் வெங்கடாஜலபதி உதவியோடு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை தேடி வந்த நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் கிழக்கு பக்க கழிவறை அருகே உருளையன்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாபுஜி, சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் பிரேம்குமார், சக்திவேல், செல்லதுறை மற்றும் மணிகண்டன் உள்ளிட்டோர் அடங்கிய தனிப்படையினர் கஞ்சா பொட்டலங்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த கும்பலை மடக்கிப்பிடித்து விசாரித்தனர். அப்பொழுது தப்பிக்க முயன்றவர்களில் 5 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். அவர்களை விசாரணை செய்ததில் அவர்களுடைய பெயர் உருளையன்பேட்டை முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்த அரவிந்த் என்கின்ற சின்ன அரவிந்த், பெரியார் நகரை சேர்ந்த சுரேஷ்குமார், குருசுக்குப்பத்தை சேர்ந்த ரமி என்கிற ரெமோ, முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்கிற பீம், பெரியார் நகரை சேர்ந்த தனுஷ் என்கிற பஜ்ஜி என தெரியவந்தது. மேற்படி எதிரிகளை கைது செய்து அவர்களிடமிருந்த சுமார் 1.150 கிராம் கஞ்சா அடங்கிய 115 பாலித்தீன் பொட்டலங்களை போலீசார் கைப்பற்றினர். மேலும் கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய 2 மொபைல்கள், மோட்டார் சைக்கிள்களும் கைப்பற்றி அவர்கள் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரவிந்த் தன் நண்பர்களுடன் விசாகப்பட்டினம் அரக் கிராமத்தில் ஒருவரிடம் ரூபாய் 10,000 கொடுத்து 3 கிலோ கஞ்சா வாங்கி வந்து இலைகளை 10 கிராம் கஞ்சா இலைகள் அடங்கிய சிறு சிறு பாலித்தீன் பாக்கெட்டுகளில் போட்டு இளைஞர்கள் மற்றும் கஞ்சா கஸ்டமர்களுக்கு வித்து அதிக பணம் சம்பாதிக்கும் வகையில் விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட எதிரியை கைது செய்த உருளையன்பேட்டை போலீசாரை எஸ்எஸ்பி நாரா சைதன்யா மற்றும் எஸ்பி சுவாதி சிங் உள்ளிட்டோர் வெகுவாக பாராட்டினர்.